இன்றைய மன்னா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஏசாயா 43:19. நம்முடைய தேவன் வழியில்லாத இடத்திலும் ஒரு வழியை உண்டு பண்ணக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்விலே அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி கலங்கி நின்று திகைத்து கொண்டிருக்கிற பொழுது தேவன் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒரு வழி திறக்கும் என்று சொல்லி. ஆம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக செங்கடல் பயங்கரமான ஆக்ரோஷத்தோடு வெளிப்பட்டு கொண்டிருந்த பொழுது பின்பாக பார்வோனுடைய சேனை துரத்தி கொண்டு வர ஆரம்பித்தது. அவர்கள் முன்னேறி செல்வதற்கு எந்த விதத்திலும் சாத்தியக்கூறுகள் இல்லாத பட்சத்தில் அவர்கள் எல்லாரும் கலங்கி தவித்துக் கொண்டிருந்த பொழுது மோசே கர்த்தரை நோக்கி தன் ஜெபத்தை அவன் ஏறெடுத்த பொழுது ஆண்டவர் அற்புதமாக ஆச்சரியமாக அந்த எதிர்பார்க்காத சூழ்நிலையிலே அந்த செங்கடலை இரண்டாக பிளந்து அவர்கள் முன்னேறி செல்வதற்கு வழியை உண்டு பண்ணின தேவன் நம்முடைய தேவன். உங்கள் வாழ்விலும் வழியில்லாத சூழ்நிலையிலே ஒரு வழியை உண்டு பண்ணி எதிர்பார்க்காத நன்மையை கொடுத்து எதிர்பார்க்காத மேன்மைகளை கொடுத்து தொடர்ந்து நடத்துவதற்கு தேவன் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். இதுவரைக்கும் எத்தனையோ கட்டங்களில் உங்களுக்கு உதவியாக இருந்த தேவன் இந்த காரியத்திலும் கூட இருந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்வதற்கு அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அவரை நம்புங்கள், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.